அனைவருக்கும் வணக்கம். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு தமிழ் படம் வந்து நம்ம வந்து பண்ணோம்னா அது மேக்ஸிமம் வந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜுக்கோ இல்லை ஒரு மலையாள லாங்குவேஜ் இல்லை அதிகபட்சம் வந்து ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் இது இருந்தால் போயிட்டு வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் இது இருந்தால் போய் வந்து ரீச் ஆகும். நம்ம ஒரு ஹாலிவுட் படம் வந்து இங்கேருந்து பண்ணுறது வந்து சாத்தியம் ரொம்ப 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 வந்து குறைவு. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இப்படி ஒரு படம் கபாலின்ற ஒரு படம் பண்ணி இது வந்து உலக அளவில் வந்து எல்லாத்துலையும் வந்து கொண்டு போய் இந்த ஸ்டண்ட்டை வந்து ரீச் பண்ணதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு தந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித் சார் கூட நாங்கள் வந்து மெட்ராஸ் பண்ணோம். அந்த மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கபாலி பண்ணும்போது இல்லை இது வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் படம், இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு வேணா ஒரு ஃபாரின் மாஸ்டரோட வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ பண்ணலான்னு சொல்கிறதுக்கு தானு சார் வந்து ரெடியாக இருந்தார். அப்படி இருந்தும் வந்து ரஞ்சித் சார் இல்லை இது வேணும்னு கேட்டவொன்னே தானு சார் ஓ அப்படியே நம்ம பசங்களை ஓகே பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு நடுவு விடாமல் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தானு சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன் முக்கியமாக வந்து முரளி சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் அதை வந்து வெளியே கொண்டு வரது வந்து ஒரு கேமராமேன் தான். ஸோ நம்ம எங்கே எப்போது எது கேட்டாலும் அடுத்த நிமிஷம் அங்கே கேமரா வச்சு நமக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஷாட்ஸ்லாம் வந்து பண்ணார். மேக்ஸிமம் வந்து இந்த ரோப்பில் வந்து கேமரா போட்டு பண்ணால் கூட நிறைய கேமரா ஒன்று வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ முரளி சார் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி பண்ணார். சார் ரொம்ப நன்றி சார் முரளி சார். அப்புறமா இல்லை வர சார் இல்லை அப்படியே ஒரு தடவை வந்தே இருக்கேன் சார். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சொல்கிறேன் சார் நான். அப்புறம் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சார் உங்களை பற்றி நிறைய. முக்கியமாக வந்து முக்கியமாக வந்து ராமலிங்க சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பவுமே சரி இப்போது டம்மின்றது வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி தரலாம். ஏன்னா வந்து இங்கே நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து லாங்குவேஜ் ஈஸியாக போய் தமிழில் ஸோ எல்லாம் சொல்லலாம். இங்கேருந்து மலேசியா போய் பண்ணும்போதும் சரி இல்லை தாய்லாந்து எங்கே இருந்தாலும் சரி நம்ம எது கேட்டாலும் வந்து அடுத்த நாள் கூட இல்லாமல் அடுத்த ஒரு 1 ஹவரில் நமக்காக ரெடி பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்டர் வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறமா வந்து பிரவீன் சார். ஸோ ஸ்டண்ட் நம்ம வந்து நிறைய நம்ம எடுத்து எடிட் பண்ணாலும் ஃபைனல் ட்ரிமிங் பண்ணி அந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ ஆடியன்ஸ் எது ரசிப்பாங்களோ கரெக்டாக அதை அமைச்சு கொடுத்த பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக சந்தோஷ் சார் சொல்லணும். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து அது கமர்ஷியல் தான் இருந்தாலும் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக பண்ணோம். அப்படியே பார்த்தா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை வந்து இன்னும் விறுவிறுப்பாக்கி அதை வந்து ஆடியன்ஸ் வந்து ஓகே இன்னும் இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, இவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்படியே கதையோடு வந்து இது கொஞ்சம் மீறி போகுது அப்படின்றது கூட இல்லாமல் அதை அந்த கதைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணது வந்து சார் தான், சந்தோஷ் சார் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த அளவுக்கு இப்போது நாங்கள் வர்றதுக்கும் இந்த கபாலி பண்ணுறதுக்கும் இந்த கபாலியோட ஸ்டன்ஸ் வந்து இப்போது பத்திரிகை மற்றும் இந்த மாதிரி வந்து இந்த மீடியா எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் ஸ்டன்ட் டீம். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஸ்டன்ட் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம். இதில் நம்ம இன்னும் தேங்க்ஸ் சொல்லலாம், நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும். அதில் பர்சனலாக ரொம்ப முக்கியமாக அந்த மீடியாவுக்கு சொல்லணும். ஏன்னா இப்போதையும் நாங்கள் நிறைய பத்திரிகையில் பார்த்துருக்கோம், எல்லாத்துலேயுமே ஸ்டண்ட்டை பற்றி தனியாக நிறைய எழுதிக்கிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டாக பார்த்தா நம்ம தினேஷ்க்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தினேஷ் சாருக்கு. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு பாட்டில் சீக்வன்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாமே வந்து அந்த டம்மி பாட்டிலாம் என்ன இருந்தாலும் பாட்டில் ஒரு வாட்டி அடிக்கலாம், 2 வாட்டி அடிக்கலாம், குறைஞ்சது 50 பாட்டில் தலையில் அடிச்சிருப்போம், தலையில் மட்டும்தான் அடிச்சிருப்போம். உண்மையிலே அந்த 3 நாளில் அவர் எவ்வளோ கஷ்டப்படான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்தளவு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார். ஸோ தினேஷ்க்கு பர்சனல் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், எல்லாரும் தேங்க்ஸ்.